துருக்கியில் தோல்வியில் முடிவடைந்த ராணுவ சதிப்புரட்சியின் போது அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்ய முயற்சித்தனர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் விசேட அதிரடிப்படை வீரர்கள் 11 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இராணுவ சதிப்புரட்சி ஆரம்பமான போது துருக்கிய ஜனாதிபதி விடுமுறையில் தங்கியிருந்த மார்மாரிஸில் வைத்த 2 வாரங்களுக்கு பின்னர் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மார்மாரிஸில் உள்ள காட்டுப் பகுதியில் மறைந்திருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெளிநாட்டு கட்டட நிர்மாண ஒப்பந்தக்காரர்கள் தங்கியிருந்த கட்டடம் மீது தலிபான்கள் இன்று அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். இன்று அதிகாலை 1:25 அளவில் குறித்த கட்டடத்தின் வாசலில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட லொரியை வெடிக்க வைத்து தலிபான்கள் ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் தலிபான்கள் தரப்பில் இருவரும் பலியாகியுள்ளனர். சுமார் 6 மணித்தியாலங்களுக்கு மேல் நீடித்த மோதல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக ஆப்கான் போலீசார் அறிவித்துள்ளார்கள். கடும் போக்குவாதத்தை பரப்புவதிலிருந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்குமாறு பிரான்சில் உள்ள முக்கிய இஸ்லாமிய மதத் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் மனுவல் வோல்சுடன் இன்று இஸ்லாமிய மத தலைவர்கள் நடத்திய முக்கிய சந்திப்பின் பின்னர் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ள 41 முன்னணி இஸ்லாமிய தலைவர்கள் இன்று பிரான்ஸ் பிரதமரை சந்தித்ததோடு 2005 ஆண்டு உருவாக்கப்பட்ட பிரான்ஸ் இஸ்லாமிய சகோதரத்துவ மன்றத்தை மீள அறிமுகப்படுத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தாய்வானில் வாழும் பழங்குடியின மக்கள் ஒதுக்கப்பட்டு வருவது தொடர்பில் அந்நாட்டு ஜனாதிபதி சாய் இங்வென் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். தாய்லாந்தின் பூர்வீக குடிகளான பழங்குடியின சமூகத்திடம் அந்நாட்டு தலைவர் ஒருவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியது இதுவே முதல் தடவை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தாய்வானில் அங்கீகரிக்கப்பட்ட 16 பூர்வீக பழங்குடி சமூகங்கள் வாழ்கின்றனர். அனைவரும் தாய்வான் மக்களாக வாழ வேண்டும் எனின் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஏற்றுக்கொண்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தாய்வான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து 400 வருடங்களுக்கு முன்னர் தாய்வானுக்கு வந்த மக்களே தற்போது அந்த நாட்டில் பெரும்பான்மை இனமாக வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.